அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் டாபிக், பொருள் ஒன்றினை நகர்த்த எளிமையான முறை எது? அப்பொருளை தள்ளுவதா அல்லது இழுப்பதா அப்படின்றது குவஸ்டின். சரிம்மா, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடியூஸ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது சொன்னால் குறைக்கப்பட்ட பாடங்கள் குறைக்கப்பட்ட சிலபஸில் இந்த குவஸ்டின் இருக்குது சரிங்களா. ஸோ பொருள் ஒன்றினை நகர்த்த எளிமையான முறை எது? அது தள்ளுவதா இல்லைன்னா இழுப்பதா அப்படின்றத கேள்வி. ஸோ அதை நம்ம ப்ரூவ் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஒரு பொருளை வந்து நம்ம ஈஸியாக நகர்த்தணும் அப்படின்னா அது நமக்கு இழுக்கிறது ஈஸியாக இருக்குமா இல்லை தள்ளுறது ஈஸியாக இருக்குமா அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு முறை சரிங்களா. ஸோ பொருள் ஒன்றை சுழி முதல் பை பை டூ வரையிலான ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் தள்ளும்போது பொருளின் மீது செலுத்தப்படும் புறவிசையை எஃப் பரப்பிற்கு இணையாக எஃப் சைன் தீட்டா என்றும் பரப்பிற்கு செங்குத்தாக எஃப் காஸ் தீட்டா என்றும் இரு குறுகளாக பிரிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ பரப்புக்கு புறவிசை வந்து எஃப் பரப்புக்கு இணையாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுவோம், எஃப் சைன்டிட்டாவும் பரப்புக்கு செங்குத்தாக இருந்துச்சுன்னா அதை வேணால் சொல்லுவோம் எஃப் காஸ்டா என்றும் பொருளாக பிரிக்கலாம். இது படம் 3.26 காட்டப்பட்டுள்ளது. பொருளின் மீது செயல்படும் கீழ்நோக்கிய மொத்த விசை எம்ஜி பிளஸ் எஃப் காஸ்டிட்டா. ஏன்னா கீழ்நோக்கி என்ன பண்ணுறது, செங்குத்தாக செயல்படுது இல்லையா. ஸோ எம் இன்ட்டு ஜின்றது வந்து மாஸ் இன்ட்டு கிராவிட்டி சரிங்களா, நிறைன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்றது எம்என்ட் ஜி ப்ளஸ் எஃப்ன்றது ஃபோர்ஸ் காஸ்டீட்டா சரிங்களா. ஸோ இது ஒரு பொருளின் மீது செயல்படும் செங்குத்தி விசை அதிகரிக்கும் என்பதை காட்டுகிறது. இங்கு செங்குத்தி விசையில் செங்குத்தி திசையில் எவ்விதமான முடுக்கமும் இல்லை. எனவே பொருள் மீது செயல்படும் செங்குத்தி விசை என் புஷ் ஈக்குவல் டு எம்ஜி ப்ளஸ் எஃப் காஸ்டீட்டா சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து பப்பண்டிகுலர் ஆக்ட் ஆகுது அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ இந்த பிக்சர் எடுத்துக்கோங்க, இந்த பிக்சர் எடுத்துக்கோங்க. இந்த பிக்சரில் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் பாயிண்ட் கன்சிடர் பண்ணும்போது இப்போது உன்னுடைய பப்பண்டிகுலர் டைரக்ஷன்ஸ் சரியா கீழ் நோக்கி விசை வந்து என்ன பண்ணுவாங்க எஃப் காஸ்டீட்டா அப்படின்னும் உன்னுடைய இணையாக இருக்கிற திசை வந்து எஃப் சயின்டிட்டா அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது அந்த ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குறதால இந்த பார்ட்டிகுலாக பண்ணுவோம் இந்த பக்கமாக மூவ் ஆகும் சரிங்களா. ஸோ அப்படி மூவ் ஆகிறதுனால உன்னோடய எஃப்எஸ் எப்படி இருக்கும், உன்னுடைய மூவ் ஆகிற பொருளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். எஃப்எஸ் மீன்ஸ் ஃப்ரிக்ஷன், அதை சொன்னால் உராய்வு விசை அப்படின்னு நம்ம சொல்வாங்க சரிங்களா. ஸோ உன்னோடைய உராய்வு விசை எப்போவுமே எப்படி இருக்குன்னா நீ நகர்த்துகிற பொருளுக்கு எதிர் திசையில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்வாங்க ஓகேங்களா. ஸோ உன்னோடய உராய்வு விசை எப்படி இருக்குமா, நீ நகர்த்துகிற பொருளுக்கு எதிர் திசையில், எஃப்எஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சரிங்களா, ஓய்வு நிலை உராய்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சரிங்களா. ஸோ அதுக்கான ஃபார்முலா என் புஷ் ஈக்குவல் டு எம்ஜி ப்ளஸ் காஸ்டிட்டா, எம்ஜி ப்ளஸ் எஃப் காஸ்டிட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதன் விளைவாக ஓய்வு நிலை உராய்வினை பெரும் மதிப்பும் பின்வரும் சமன்பாட்டின்படி அதிகரிக்கும். எப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்ட்டு என் புஷ் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்ட்டு என்னோட என் புஷோட விலைக்கு என்னது எம்ஜி ப்ளஸ் எஃப் காஸ்டிட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸிமம் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எஃப்எஸ்னது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், எஃப் மேக்ஸிமமாக இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா மியூஎஸ் என் புஷ்ஷாக இருக்கும்போது மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மியூஎஸ் இன்ட்டு என் புஷ்ஷோட வேலை லாஸ்ட் கே கண்டுபிடிச்சி இல்லையா எம்ஜி ப்ளஸ் எஃப் காஸ்டிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்ஸ், அதனால் தள்ளும்போது இருக்கிற உராய்வு விசை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இச்சமன்பாடு 3.30 ஒரு பொருளை தள்ளுவதன் மூலம் நகர்த்துவதற்கு அதிக விசை தேவைப்படுகிறது என்பது புலனாகிறது சரிங்களா. ஸோ அப்போ எம்எஸ் மியூஎஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு பொருளை நம்ம தள்ளணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவையா, ஃபோர்ஸ் வந்து அதிகமாக தேவை அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பொருள் ஒன்றை டீட்டா கோணத்தில் இருக்கும்போது பொருளின் மீது நாம் செலுத்தும் விசையின் படம் 3.27 காட்டுள்ளபடி இரு கூறுகளாக பிரிக்கலாம். ஸோ பொருளின் மீது மொத்த கீழ்நோக்கிய விசை சரிங்களா. ஸோ ஒரு பொருள் மேலே என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த பொருள் மேலே என்ன பண்ணுதுன்னா ஃபோர்ஸ் வந்து நம்ம இழுக்கிறோம் சரியா. ஸோ இழுக்கும்போது எவ்வளோ அளவுக்கு நம்ம இழுக்கும்போது அதில் ஃபோர்ஸ் நம்ம எந்த கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு விசை சரிங்களா. ஸோ அது வந்து என் புல் சரிங்களா, புஷ்னா தள்ளுறது புல்லுனா இழுக்கிறது. ஸோ என் புல் ஈக்குவல் டு
mg minus f cos theta. Yeah, minus f or ஏன்னா நீ கொடுக்குற டெஸ்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் எடுக்கிறோம். சரியா, பொருள் டெஸ்டிக்கு கூட ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம எடுக்கிறதுனால தான் வந்து என் புல் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எஃப் காஸ்டீட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஸோ அந்த ஆப்ஜெக்டை ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது ஒரு நார்மல் ஃபோர்ஸ் வந்து டைரெக்டாக ஆகும். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான ஆப்போசிட் டைரக்ஷனில் எம்ஜி மாஸ் இன்டு கிராவிட்டி வந்து கீழே ஆக்ட் ஆகும். சரிங்களா, ஸோ எஃப்எஸ்ன்றது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். சரிங்களா, நீங்கள் இழுக்கிற பொருளுக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் எஃப்ன்றது ஃபீஸ் ஃபோர்ஸ். சரிங்களா, ஸோ அப்போ அங்கே கொடுத்து அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணுறோம், ஒரு ஸ்கொயர் பாக்ஸை. இந்த ஸ்கொயர் பாக்ஸ் மேலே ஆக்ட் ஆக ஒரு பர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகுது என்னது, எஃப் காஸ்டீட்டா. அது சொன்னால் இதுக்கு செங்குத்தாக. சரிங்களா, எந்த பொருள் நம்ம இழுக்க போகிறோமோ அந்த பொருளுக்கு செங்குத்தாக செயல்படுகின்ற விசை வந்து எஃப் காஸ்டீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தோன்னா எஃப் சைன் தீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா உன்னுடைய ஆப்ஜெக்ட்டுக்கு, நீ எங்கே நகர்த்துறையிலே அந்த நகரத்துக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ அந்த பொருள் என்ன பண்ணுறோம், இழுக்கிறோம். சரி, இழுக்கும் போது பொருள் என்ன பண்ணுறோம், இந்த டைரெக்ஷனில் தான் நம்ம இழுக்கிறோம். சரியா, ஸோ இந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன பண்ணோம், உன்னுடைய எஃப்எஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் சொல்லுவோம் நம்ம எஃப்எஸ் என்னது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதாவது என்னென்னா ஓய்வு நிலை உராய்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இதுக்கான ஃபார்முலா எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் புல் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எஃப் காஸ்டீட்டா. சரியா, புரிஞ்சுங்களா, ஏங்க மைனஸ் போடுறாங்கன்னு, ஏன்னா மைனஸ்ன்றது இழுக்கிறதால கிடைக்கிற விசை. சரிங்களா, ஸோ இந்த சமன்பாட்டில் தான் நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சமன்பாடு 3.31 பொருளின் மீது செயல்படும் செங்குத்தி விசை என் புல்லாக இருந்தாலும் சரி என் புல்லோட மதிப்பும் என் பொசின் மதிப்பை விட குறைவாகவே இருப்பதை என அறியலாம். எனவே 3.29 மற்றும் 3.31 ஆகியவற்றிலிருந்து ஒரு பொருளை நகர்த்துவதற்கு தள்ளுவதை விட இழுப்பதே எளிய வழி என்பது புரியுது. சரிங்களா, அப்போது ஒரு பொருளை நம்ம தள்ளுறத விட எப்படி ஈஸியாக இருக்குமா, இழுக்கிறது தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றத இந்த ஈக்குவேஷன் மூலமாக நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உராய்வு கோணம். சரிங்களா, உராய்வு கோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்குத்து எதிர்விசை மற்றும் பெரும உராய்வு விசை எஃப்எஸ் மேக்ஸிமம் ஆகிய இரண்டின் தொகுப்பினுக்கும் ஆர் செங்குத்து விசை என் நார்மல் விசைக்கிடையான கோணம் தான் வந்து உராய்வு கோணம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. டீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நார்மல் ஃபோர்ஸுக்கும் அவருடைய பர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகிற ஆர் ஃபோர்ஸுக்கும் எஃப் மேக்ஸிமம் ஆகிய ரெண்டு தொகுப்பினுக்கு இடையே உள்ள கோணம் தான் வந்து உராய்வு கோணம், ஃப்ரிக்ஷன் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப்எஸ் மேக்ஸிமம் ஆஃப் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, உராய்வு கோணம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதுதான் வந்து ஃப்ரிக்ஷன் எஃப்எஸ்ன்றது கீழ்ப்பக்கம் ஆக்ட் ஆக போகுது. ஸோ அது ஆங்கிள்ட்ரா வந்து இதாக தீட்டா. ஸோ நார்மல் ஃபோர்ஸுக்கும் எஃப்எஸ்க்கும் இடைப்பட்ட ஒரு குட்டிக்கல் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறான், ஆர் அண்ட் பார்ட்டிக்கல் அது ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து உராய்வு கோணம். எஃப்எஸ் மேக்ஸிமமாக இருக்கும்போது மியூஎஸ் என்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ எஃப்எஸ் மேக்ஸிமம் பெருமமாக இருக்கும்போது டிவைட் பை என் ஈக்குவல் டு மியூஎஸ். ஸோ மியூஎஸ் ஈக்குவல் டு டேன் டீட்டா அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா, இதோடய இருக்கட்டும், மீதி நாளைக்கு பார்க்கலாம்.